கவனிடாதனா 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோகப் பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? இங்க பாருங்க, இங்க ஒரு உலோக பந்து வச்சிருக்கிறேனா, இதனுடைய ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர். இது எவ்வளவுன்னு, 16 சென்டிமீட்டர். இந்த ஒரு பெரிய உலோக பந்தை என்ன பண்றாங்க, உருக்குறாங்க. உருக்கிட்டு சின்ன சின்ன பந்தா மாத்துறாங்க. அந்த சின்ன பந்தினுடைய ஆரம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். இது எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். இந்த சின்ன பந்து இருக்குது இல்ல, உலோக பந்து, அதனுடைய ஆரம் எவ்வளவுன்னா 2 சென்டிமீட்டர். ஆனா இத உருக்கிட்டு சின்ன சின்னதா செய்யறாங்க, எத்தனை பந்துன்னு தெரியல. அந்த பந்தை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த உலோக பந்தை உருக்கிதான் சிறிய சிறிய உலோக பந்தா செய்யறாங்க இல்லையா. அப்ப இந்த பெரிய உலோக பந்தினுடைய கன அளவு, புரியுதுங்களா, கன அளவு. ஏன்னா உருக்குறோம், உருக்கும் போது என்ன கிடைக்கணும்? கன அளவு. ஏன்னா மறுபடி உருவாக்குறோம், அதனால இங்க பரப்பளவு வராது, கன அளவு. முத அதை தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா. இப்ப இந்த பெரிய உலோக பந்தினுடைய கன அளவு எதுக்கு சமம்? இதுல எத்தனை சிறிய உலோக பந்து உருவாகுதோ அந்த உலோக பந்தினுடைய எண்ணிக்கை, அதை என்னன்னு வச்சுக்கோங்க. இந்த எண் பெருக்கல் ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு, ரைட்டா, சமம் எது? பெரிய உலோக பந்தின் கன அளவு. பெரிய உலோக பந்தின் கன அளவு, புரியுதாடாதனா போறணும், ரைட்டா. மாத்தி எழுதுறோம், பெரிய உலோக பந்தின் கன அளவு ஈக்குவல் டு n பெருக்கல் ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு. ஏன்னா நீ கண்டுபிடிக்க போறது ஒரு சின்ன பந்தோட தான் கண்டுபிடிக்க போற. என்ன பண்ண போற? இந்த ஒரு சிறிய பந்தோட கன அளவை கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா அங்க ஆரம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். டி கண்ண, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த உலோக பந்துன்னு ஒண்ணு ஒன்னு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு செயின் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த செயின் வந்து இப்ப இருக்குது. இப்ப நான் வந்து ஒரு 8 பவுன்ல செயின் வச்சிருக்கிறேன், ரைட்டா. 2 பவுனா, புரியுதுங்களா, 2 பவுன்ல செயின் செய்யறேன். அப்ப எத்தனை செயின் வரும்? அப்ப என்ன பண்ணுவ? எத்தனை செயின் தெரியலனா n பெருக்கல் 2 ஈக்குவல் டு 8. இது எத்தனை பவுன்? 8 பவுன். சின்ன செயின் எத்தனை பவுன்? 2 பவுன்ல செய்யறேன். எத்தனை செயின் செய்யறேன்னு தெரியல. அப்ப n பெருக்கல் 2 ஈக்குவல் டு 8. இந்த 8 பவுன் தான் 2 பவுனா மாறுது, ஆனா எத்தனைன்னு தெரியல. இப்ப இந்த எத்தனைன்றத கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும்? 8/2. அப்ப எத்தனை செயின் செய்யறோம்? 4 செயின் செய்யறோம். எத்தனை செயின் செய்யறோம்? 4 செயின். இதேதான் இங்க பெரிய உருளை பந்து கொடுத்துட்டாங்க, எத்தனை சிறிய உலோக பந்து செய்யறீங்க? இப்ப பெரிய உலோக பந்துக்கு என்ன வச்சுக்கலாம்னா கேபிட்டல் ஆர், ரைட்டா. கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். இது எதுக்கு? பெரிய உலோக பந்துக்கு. அடுத்தது சிறிய உலோக பந்துக்கு என்ன எடுத்துக்கோங்க? ஆர் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இப்ப ஃபார்முலா அதுக்கு ஏத்த மாதிரி எழுதும். முத இது என்ன வடிவத்துல இருக்குது? பந்து அப்படின்றது என்ன வடிவம்? கோள வடிவம். கோள வடிவத்தினுடைய கன அளவு என்னது? 4/3 π × r³. 4/3 × π × r³ கன அளவுகள். 4/3 π r³. இப்ப நல்லா கவனி, n பெருக்கல் இங்க என்ன போட்டுக்கலாம்? 4/3 π r³. ஏன்னா இங்க சிறிய ஆரம் எடுத்திருக்கிறோம். ஈக்குவல் டு இங்க என்ன எடுத்துக்கணும்? 4/3 π R³. புரியுதுங்களா? என்ன எடுத்துக்கிறோம்? தெரியுதா தெரியலையா?
இப்ப என்னன்னா இது n பெருக்கல் அப்ப என்ன போட்டுக்கணும்னா இங்க பிராக்கெட் போடு ஏனா இது வந்து ஒரு தனி கன அளவு இது இங்க புரியுதுங்களா இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இந்த r இருக்கிற இடத்துல இந்த மதிப்பு பிரதியிடணும் புரியுதுங்களா r இருக்கிற இடத்துல என்ன பண்ண மதிப்பு பிரதியிடணும் அப்ப n பெருக்கல் 4/3 புரியுதுங்களா பெருக்கல் பை பெருக்கல் 2 க்யூப் ஈக்குவல் டு 4/3 பெருக்கல் பை பெருக்கல் இங்க கேபிட்டல் ஆர் என்னது 16 க்யூப் புரியுதாடா கண்ணா என்னது 16 க்யூப் இப்போ இதுல நல்லா கவனிங்க இங்கேயே 4/3 இருக்கு இங்கேயே 4/3 இருக்கு அப்ப அது ரெண்டு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும் இந்த 4/3 இந்த 4/3 இந்த பை இந்த பை இந்த பைக்கு இங்க மதிப்பெல்லாம் பிரதியிட்டு இருக்க வேண்டாம் புரியுதா அப்ப இங்க என்ன வரும் n பெருக்கல் 2 க்யூப் 2 க்யூப்னா என்ன அர்த்தம் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 அப்ப இங்க என்ன வரும் 2 2 4 4 2 8 புரியுதுங்களா ஈக்குவல் டு இங்க என்ன வரும் 16 க்யூப் அப்ப என்ன அர்த்தம் 16 பெருக்கல் 16 பெருக்கல் 16 சரியா டி கண்ணே புரியுதா இங்க முத என்ன பண்ணனும் 16 பெருக்கல் 16 இது வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல போட்டீங்கனாலும் சரி கண்ணே இல்ல வேத கணித முறையில செஞ்சாலும் சரி இந்த இடத்தை இப்போ என்ன சொல்லிருக்கேன் இதுல 6 6 36 மிச்சம் 3 முத இது ரெண்டே எடுத்துக்கணும் 6 6 36 மிச்சம் 3 ஆறை ஆறையும் கூட்டினா என்ன 12 12 முனையும் கூட்டினா 15 மிச்சம் 1 ஓரோன்னு 1 ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினோம்னா 2 அப்ப 256 பெருக்கல் 16 ரைட்டா 256 பெருக்கல் 16 இத என்ன பண்ணலாம்னா 10 கூட்டல் 6 னு வெச்சுக்கலாம் இல்லையா இத என்னனு வெச்சுக்கலாம் 10 கூட்டல் 6 ஏனா எப்பவுமே இந்த பூஜ்யம் வர நம்பர் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டேன் அப்ப 256 பெருக்கல் 10 அது எவ்வளவு டி கண்ணே அப்ப 2560 256 அப்படியே எழுதி பூஜ்யம் சேர்த்துக்கறோம் அதுக்கு அப்புறம் எதை எதையும் பெருக்கணும் 256 ஐயும் இந்த 6 ஐயும் பெருக்கணும் முதல்ல இது ரெண்டையும் பெருக்கி போடுவீங்க அடுத்து இத பெருக்குறீங்க இத பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 6 6 36 மிச்சம் 3 5 6 30 30 மூணையும் கூட்டினோம்னா 33 மிச்சம் 3 2 6 12 பன்னெண்டையும் மூணையும் கூட்டினோம்னா 15 அப்ப இங்க என்ன வரும் 6 இங்க என்ன வருது 9 இங்க என்ன வரும் 5 5 கூட்டினோம்னா 10 மிச்சம் 1 இது என்ன வருது 4 புரியுதாடி கண்ணே புரிஞ்சதா புரியலையா அப்ப இங்க என்ன வரும் 4096 என்ன ஈக்குவல் டு 8n ஈக்குவல் டு நமக்கு இப்ப இங்க என்ன இப்படியே வச்சுக்கலாம் 8n ஈக்குவல் டு இப்படியே எழுதிக்கலாம் இல்ல இப்படியே டைரக்டா செய்யறதனால செய்யலாம் அப்ப நமக்கு என்ன வேணும் n வேணும் அப்ப என்ன வேணும் 4096 டிவைடட் பை என்னது 8 புரியுதுங்களா இப்ப என்ன பண்ணலாம் இப்படி இப்படி வகுத்து போடணும்னா இப்படியே வகுத்து போடுங்க டைரக்டாவே போடலாம் நான் அதை சொல்றேன்ல மெல்ல மலரும் மாணவர்களுக்காக இப்படி செய்யணும் 8 வகுக்கணும் சரியா டிக்கண்ண இப்ப இங்க என்ன பண்ணலாம் 5 8 40 ரைட்டா புரியுதா புரியலையா 5 8 40 மறுபடியும் அதை இறக்கணும் 9 அப்ப என்ன வரும் நமக்கு இங்க 1 8 8 மிச்சம் என்ன 9 ல் 8 போச்சுன்னா 1 மறுபடியும் அதை இறக்கணும் 6 2 8 16 அப்ப என்ன வருது n equal to 512 அப்ப இந்த 2 சென்டிமீட்டர் ஆரத்துல எத்தனை குண்டுகள் கிடைக்குது 512 சிறிய உலோக பந்துகள் புரியுதா சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கை என்னது 512 சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கை என்ன 512 நல்லா புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா இப்ப இந்த பெருக்கல் வந்து இந்த கட்டம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அது மாதிரி கூட நீங்க பெருக்கிக்கலாம் சரியா நல்லா கவனிங்க
இருநூத்தி ஐம்பத்தி ஆறு எப்படி பெருக்கலாம் இருநூறு ஐம்பது ஆறு இங்க என்னது பதினாறு அப்ப பத்து ஆறு இப்ப இதை பெருக்கணும் என்ன ரெண்டு பெருக்கல் ஒண்ணு ரெண்டு எத்தனை பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ரெண்டாறு பன்னெண்டு ரெண்டாறு பன்னெண்டு என்னது ரெண்டு ஜீரோ அடுத்தது என்னது இங்க பத்து பெருக்கல் ஐம்பது ஓர் அஞ்சு அஞ்சு எத்தனை ஜீரோ ரெண்டு ஜீரோ அடுத்து இங்க என்னது ஐயாறு முப்பது இங்க எத்தனை ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ அதை போட்டுக்கணும் அடுத்த பைத்தாறு அறுபது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு சரியா இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும் கூட்டணும் ரெண்டாயிரம் புரியுதுங்களா இப்படி போட்டு கூட்டுறதுனாலும் கூட்டு ஓரலா கூட்டுறதுனாலும் கூட்டலாம் ஆயிரத்தி இருநூறு இந்த ஐநூறையும் முன்னூறையும் கூட்டிக்கலாமா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா எட்நூறு அடுத்தது அறுபது கூட்டல் முப்பத்தி ஆறு எவ்வளவு அடிக்கணும் அறுபது கூட்டல் முப்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு சரியா அப்ப இங்க என்ன வருது நமக்கு ஆறு இங்க என்ன வருது ஒன்பது எட்டை ரெண்டையும் கூட்டினா பத்து மிச்சம் என்னது ஒண்ணு நாலு வந்துருச்சா நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரைட்டா பதினாறு பெருக்கள் பதினாறுக்கு இதே மாதிரி போட்டுக்கலாம் பத்து ஆறு பத்து ஆறுன்னு போட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கண்டுபிடிச்சுக்கலாம் சரியா புரிஞ்சுதா அப்ப சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கைன்னா ஐநூத்தி பன்னெண்டு அதனால இங்க இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கோ சரியா